ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத வந்து நம்ம நார்மலாக ஸ்வீட் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, ஓமப்பொடி முறுக்கு ப்ளஸ் ரிப்பன் பக்கோடா சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் திங்ஸை வச்சு கடலை மாவு ப்ளஸ் அரிசி மாவு இது மட்டும் போதும், இதை மட்டும் வச்சு நம்ம எவ்வளோ சிம்பிளாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் அரிசி மாவு, இது ரெண்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கப் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். கடலை மாவுக்கு பிறகு அரிசி மாவும் அதே அளவு எடுத்துக்கிறோம், ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதேமாதிரி உப்பு நல்லா ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு குழிக்கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா வரவி விட்டுக்கோங்க. இதே வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி மாவில் வந்து ஓமப்பொடி செய்கிறதுக்கும் பாதி மாவு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கும். ஒரு ஹாஃப் எடுத்தது. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கிட்டு பசைஞ்சிக்கலாம். ஏன்னா கடலை மாவு வந்து அந்தளவு தண்ணி அதிகமாக இழுக்காது, அதனால் தண்ணியை வந்து தெளித்து பசைஞ்சிக்கோங்க. நல்லா அதேமாதிரி மாவு வந்து நல்லா டைட்டாகவே பசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக இல்லாமல் நல்லா டைட்டாக பசைஞ்சு எடுத்துகிட்டா போதும். உங்களுக்கு கடலை மாவு தான் ஈஸியாக வந்து நல்லா வெளியிறதுக்கு அந்தளவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது. மீடியமாக நீங்கள் தண்ணியை தெளித்து பசைஞ்சாலே போதும். நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து ஓம்பொடி பொறுத்தளவு 8 மாதம் குழந்தையிலேருந்து பல்லு இல்லாத தாத்தா பாட்டி வரை எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். 5 நிமிஷம் கூட போதும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி செய்கிறதுக்கும் சரி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா மாவு வந்து அழுத்தி பசைஞ்சு விட்டுடலாம். இப்போ நல்லா மாவு பசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குழலில் ஆயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கட்டும். பாருங்கள் நல்லா அந்த ஆவி விரைத்தது தான் நல்ல ஹீட்டாக இருக்கட்டும். அதே மாதிரி அந்த நம்ம பிளிய போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அந்த ஆவி வந்து நம்ம கையில் படும். அந்த இது இறங்க ஆரம்பித்தோடனே ரொம்ப ஆவியாக வரும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த பக்கம் நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே திருப்பிட வேண்டியதான். ரொம்ப டைம்லாம் ஆகாது, 1 செகண்டில் வெந்துடும். எண்ணெய் இருக்கிற ஹீட்டுக்கு உடனே நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டிருக்கிறோம். அதுவுமே 1 செகண்டில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயை மட்டும் நல்லா வடித்து எடுத்துட்டால் போதும், எண்ணெயும் வந்து அந்தளவு இதில் நிற்காது. அவ்வளோதான், முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சது ஓமப்பொடி செய்கிறதுக்கு. இப்போ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அகெயின் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து இந்த கரண்டியிலே வச்சு அப்படியே வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிச்சு எடுக்க வேண்டியதில்லை. அந்த கரண்டியில் வச்சுட்டு அப்படியே உள்ளே டிப் பண்ணிட்டு எடுத்துடலாம். நல்லா வந்து ஈஸியாக பொறிஞ்சிரும். நல்லா எண்ணெயிலே வெளியில் ஆகாது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனால் போதும், கருவேப்பிலையும் சரி அந்த பூண்டும் சரி நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓம்பொடிக்கு சேர்க்கறதுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போவும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, அதனால தான் ரொம்ப கருகாமல் லைட் கலரில் இருக்குது பூண்டு. நம்ம 1 கப் மாவில் வந்து எந்த அளவு இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஓமப்பொடி வந்து ஃப்ரை ஆகிருக்குன்னு.
இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அதில் வச்சுக்கலாம். நல்லா 1 மந்த் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம், எதுவுமே கெட்டு போகாது. இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு பொரித்தது ஒரு ரவுண்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டுக்கிறோம். அடுத்தது இதே மாதிரி 1 பை 1ஆக மேலே மேலே அடுக்கி வச்சா போதும். இது டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகட்டும் சூப்பராக இருக்கும், டீ காஃபிக்கு நல்லா மேட்ச் ஆகும். அப்புறம் ஃபங்க்ஷன் டைம்லேயும் செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது நல்லா நொறுங்கிடும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அப்படி குலுக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். அப்படி பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா பொரித்த கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கீழே ஃபுல்லாக அப்படி நல்லா ஒரு சூப்பரான ஓமப்பொடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 கப் மாவு, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் ஒரு 2 பொருள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு கால் அரை ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சில இது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எண்ணெய் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கறனால இதில் இப்போ தண்ணி தெளித்து பசைஞ்சு மட்டும் எடுத்துடலாம். ஃபுல்லாக ஓரளவு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம தண்ணி தெளித்து நல்லா பசைஞ்சு வச்சுருந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து குழலுக்கு மாற்றிக்கிறோம். இதில் வந்து பட்டையாக இருக்கும் இல்லையா அந்த சில்லு போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்குது, சில இது ரொம்ப சன்னமாக இருக்கும். அந்த மாதிரி சன்னமாக இருக்கிறத வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிறது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து மாவை உள்ளே போட்டுடலாம். அதே மாதிரி அந்த உலக்கு ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குல்ல, அதனால எண்ணெய் தடவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு ஒட்டாமல் வரும். இப்போ இதை வந்து லாக் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் சூடான பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி வந்து ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்தது, ஃப்ளேமும் அதிகமாக இருக்கும்போது இதாக இருக்கும். அதனால் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டைரெக்டாகவே இது வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம இப்போ வந்து ஃப்ரை ஆகட்டும். உப்பி போட்டாச்சு. அப்படி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கருகாமல் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகணும் அந்த ஓஸ் அப்படி ஃபுல்லாக அடங்கிறது வர, அவ்வளோதான். ரொம்ப டைம்லாம் இல்லை இதுக்கு. நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து எடுத்து நல்லா அந்த எண்ணெய் மட்டும் வடித்து எடுத்துருங்க. லைட்டாக எண்ணெய் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எடுத்து வைக்கிறப்ப கீழே டிஷ்யூ வச்சுட்டு எடுத்துட்டோம் கூட இந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும். நல்லா எண்ணெயை மட்டும் வடித்து எடுத்துட்டா சூப்பரான சீவல் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காஃபிக்கு டீக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரிப்பன் பக்கோடா பட்டை முறுக்கு அப்படி சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்வீட் ஸ்டால் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் காஃபிக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை என்னோட இன்ஸ்டா அல்லது ஃபேஸ்புக் பேஜுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.